இன்றைக்கு கண்ணன் ஆர்எம்எஸ் பட்டுக்கோட்டையில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இனிய மகிழ்ச்சியான வணக்கம். வணக்கம். நிறைய வீட்டில் வாசல் கதவு மற்றும் வெளிகேட் வெளியில் இருக்குமாறு உள்ளது, கதவு உள் தள்ளுமாறு இல்லை. இதை பற்றி பதிவு எல்லோருக்கும் பயனாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அதாவது தலைவாசல் அமைக்கிற பொழுது நீங்க ஒற்றை கதவை அமைச்சுக்கலாம், இல்லை இரட்டை கதவா கூட அமைச்சுக்கலாம். இந்த உடைய கதவு திறக்குங்கிற பொழுது ரெண்டு மூன்று விதிகள் நீங்க முக்கியமாக பார்க்கணும். அந்த விதியைத்தான் அவர் கேட்டிருக்காரு. இது எல்லாருக்கும் பயனாக இருக்கும்னு அவர் கருதுறாரு, அதே தான் நானும் கருதுறேன். முதல்ல வந்து இந்த கதவு திறக்கிற பொழுது கிளாக் வைஸ் திறக்கிற மாதிரி நீங்க கதவு அமைச்சுக்கணும். அதாவது கடிகார சுற்று முன்படி வலது புறமாக கதவு தள்ளணும் நீங்க திறக்கணும் அப்படின்னு. இடதுபுறம் திறப்பது போல நீங்க கதவு அமைக்கக்கூடாது. இது ஒற்றை கதவாக இருந்தால், இரட்டை கதவாக இருந்தால் ரெண்டு கதவு உள்புறமாக போகணும். கதவு வெளிப்புறமாக திறப்புற மாதிரி அமைக்கவே கூடாது. இரட்டை கதவும் அப்படிதான், இப்படி அமைச்சிக்க கூடாது, உள்பக்கமாகத்தான் திறக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தலைவாசலில் கஜலட்சுமி என்ற லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். கஜலட்சுமி அப்படின்னா அஷ்டலட்சுமி, அஷ்ட திக்குகளுக்கு உரிய லட்சுமி நம்முடைய தலைவாசலில் வாசம் செய்கிறாள். அதனால தான் நம்முடைய வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வாசப்படிக்கு வெளியிலே செருப்பை கழட்டி வச்சுட்டு நம்ம உள்ள நுழைகிறோம். ஏன்னா அங்கே அஷ்டலட்சுமி வாசம் இருக்கிறோம். அஷ்டலட்சுமி நம்ம வீட்டில் தங்கியிருந்தால் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைச்சிடும். இதுதான் இதோட முக்கியமான விஷயம். அதனால தலைவாசல் அமைக்கிற பொழுது இந்த மாதிரி ஒரு முக்கியமான அமைப்பு உள்பக்கமாக தான் திறக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் பாதுகாப்புக்காக வெளியே கிரில் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னொன்று, அடுத்ததாக இந்த கதவுகளில் எப்பவுமே கிரீச் கிரீச் என்ற சத்தம் எக்காரணத்தை கொண்டும் வராத அளவுக்கு இதை பார்த்துருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டிக் டோர் சில பேர் போடுறாங்க. இது நீங்கள் உள்ளே எந்த டோருக்காவது போட்டுங்க, ஆனால் தலைவாசலுக்கு போடக்கூடாது. நீங்கள் திறந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது மூடிக்கும். அப்படி தலைவாசலுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் போடக்கூடாது. தலைவாசல் என்றால் அதுக்கு தனி மரியாதை கொடுக்க வேண்டும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். கஜலட்சுமி வாசம் செய்கின்ற இடம், அந்த காலத்தில் வந்து வாசப்படிக்கு தினமும் பூஜை பண்ணுவாங்க, பொட்டு வச்சுருப்பாங்க, மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க, வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க வாசல் காலுக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் சுபிட்சமும் ஏற்றமும் ஏற்படுங்க. அதனால் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் அந்த ஆட்டோமேட்டிக்காக திறந்தால் அதுவாக தானாக மூடிக்கொள்கிற இந்த டோர் எல்லாம் இதெல்லாம் போடக்கூடாது. அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே கட்டை, இந்த தலைவாசலுக்கு கீழே இருக்கிற அந்த கட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு வேப்ப மரத்தில் பண்ணக்கூடாது. வேப்ப மரம் இறைவனின் மரம், நீங்கள் அதை மிதித்து உள்ளே போவதற்கு யாருக்கும் எந்த அனுமதியும் அருகதியும் இல்லை. ஸோ இது மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி கேட்டு, நீங்கள் உங்களுடைய வீட்டின் கேட்டு நீங்கள் வச்சுருக்காங்க, அந்த கேட்டு கூட உள்பக்கமாக திறக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லைடிங் டோர் போட்டால் அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ முடிந்தவரை உங்களுடைய அறைகளிலோ தலைவாசலையோ வீடுகளிலோ எல்லா இடத்துலையும் உள்பக்கமாக கதவு போய் திறக்கிற மாதிரி வச்சுங்க. அது கிளாக் வைஸ் இருக்கிற மாதிரி அமைச்சுக்குங்க. இதனால மிகப்பெரிய பயன்கள் உங்களுக்கு உருவாகும். தேங்க்யூ மிஸ்டர் கண்ணன் சார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறேன், விரைவில் ஒவ்வொருவருக்கும் பதில் இருக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.